ஹலோ கைஸ், காலை வணக்கம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 5:30 ஆகுது. நாளை 4:45 பார்த்தீங்கன்னா விடிஞ்சு. 4:30 அப்போ தான் எத்தனை மணிக்கு விடியும்? 4:30 தானே? ஓகே, 4:30 இங்கே விடியுது. சன்ரைஸ் பார்க்கலாம்னு பார்த்தோம், பார்க்கல. லேட்டாக தான் எழுந்திரிச்சோம் இன்றைக்கி. இங்கே பாருங்கள் மலைப்பகுதியை. நைட் தூங்குறது போது 2 மணி ஆகிடுச்சு. அதில் அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிராமம் மாதிரி தான் இருக்குது. கிராமம்தான் அது. அப்படியே வீட்டு பக்கத்துலேயே வயல்வெளி மாதிரி இருக்குது. இங்கே உள்ள கிராமங்களில் உள்ள வீட்டெலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுதான் ஜப்பான் கிராமம். நீங்கள் நினைக்கிற மாதிரி கிராமம்லாம் நம்ம ஊர் மாதிரி, நம்ம ஊர் கிராமம்லாம் இங்கே கிடையாது. வீட்டு பக்கத்துலேயே வயல், வயலில் போட்டுட்டு எடுத்துகிட்டு உழுதுட்டு திருப்பி வந்து வீட்டில் இருக்க வேண்டியது தான். விவசாயியோட வீட்டெலாம் அப்படி தான் இருக்குங்க. ஹலோ, ஹலோவா, எப்படி இருக்கா? தெரிஞ்சதா? இல்லை இல்லையா? என்ன ப்ரோ தலை வணக்கம் சொல்லிட்டு காலையில் குட் மார்னிங் சொல்லுவாங்க. யாரையாச்சும் பார்த்தோன்னா அவங்க சொல்லுவாங்க குட் மார்னிங். ஓ, காலையிலே எழுந்தாயா அப்படின்னு சொல்லி வணக்கம் வச்சுருவாங்க போல. ஓகே, பரவாயில்ல. சைக்கிள் பயங்கரமாக இருக்குல்ல? அது எவ்வளோ வயசு இருக்கும்? 65 இருக்குமா? மேலே இருக்கும்ல? நல்லதான் இருக்கும். பாருங்க, உட்காந்து காலே நீ எங்கே வேணால் போட, காரில் நான் சைக்கிளில் தாண்டா போவேன்னு சொல்லி போயிட்டுருக்காப்புல. சொன்ன ப்ரோ, கிராமமே எவ்வளோ நீட்டாக இருக்குல்லங்க. இங்கே டிஸ்போசல் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஆமாம், ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஓ, சூரிய உதயம் ஆகுது ப்ரோ இப்போதான். சூப்பர், பார்த்தாச்சு. நான் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா இவரும் இப்போ தான் பார்க்குறாரு. அம்மா வந்து எத்தனை வருஷம் இப்போ ஆகுது? 4 வருஷம். 4 வருஷத்தில் இப்போ தான் சூரிய உதயம் பார்க்குறாரு. அப்போனா பார்த்துக்கோங்க நிலமையை. காலையில் யாரும் எந்திரிக்க மாட்டாங்க இங்கே. இங்கே எவனுமே இல்லை ரோட்டில். வயசான நாட்கள்லாம் எழுந்திருப்பாங்க. வயசான நாட்கள் மட்டும்தான் நேரமாக எழுந்திரிப்பாங்க அவங்கள தவிர. அதுவுமே இன்றைக்கி தானே தெரியும் உங்களுக்கு. இந்த விவசாயம் நல்லா வச்சுருக்காங்க. வீடு பக்கத்துலேயே வச்சுருப்பாங்களா? எப்படி? எல்லாம் வீடு பக்கத்து பக்கத்துலேயே இருக்கும். இங்கே இருக்க வீடு எல்லாமே பெரிய பெரிய வீடாக தான் இருக்குங்க. ஆனால் வந்து இந்த பாருங்க, இது இது ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி. ஸ்டோரேஜ் ரூம் டிராக்டர் கம்பெனி அப்படிது. இது வந்து பேங்க். பேங்கா? ஓகே. கிராமம் மாதிரி இல்லை. கிராமம் இதை விட இன்னும் இன்னும் டீப் இருக்கா? இப்போ அங்கே தான் போகிறோமா? ஓ, இதுவே கிராமமாக தான் இருக்குது நமக்கு. இது பார்க்கறதுக்கு எனக்கு அருணாச்சல் ஃபீல் இருக்குது லைட்டாக. பட் ஆனால் வீடு தான் வந்து கொஞ்சம் மாடர்னைஸாக இருக்குது. கிராமத்து வீடு மாதிரி தெரில, கொஞ்சம் அப்படியே ஃபார்ம் ஹவுஸ் ஆகும்ல அந்த மாதிரி இருக்கு. நம்மளாம் பழைய வீடாக இருந்தாலும் எல்லாம் ரிஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இன்னும் கொஞ்சம்லாம் உள்ளே போனால், கீழே போனோம்னா அவங்க எதுவுமே பண்ணாமல் இந்த பழங்காலத்து வீட்டை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா, இங்கே பக்கத்தில் வந்து ஒரு பீச் மாதிரி ஒன்று இருக்குது. பீச் தான். ஸோ அந்த பீச் பார்க்கறதுக்காக வந்து போகிறோம். இங்கேருந்து 20 கிலோமீட்டர் இருக்காம அந்த இடம். என்ன பேசணும் ப்ரோ? கத்தனோமியா பீச். கத்தனோமியா பீச் அங்கே தான் போகிறோம். அங்கே போயிட்டு இந்த கடற்கரை ஜப்பானில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நானும் இன்னும் பார்க்கல, கடற்கரையெல்லாம் பார்க்கல. ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாட்டு பண்ணையும் இங்கே இருக்காமல் அங்கேயும் போகலாம். தின ஆர்கானிக் ஃபார்ம் பண்ணுறாங்களா அவங்களையும் போய் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி தான் இன்றைக்கி தான் இருக்க போகுது இந்த வீடியோவில். இந்த வீடியோ மேபி கண்டினியூ ஆகலாம். இந்த வீடியோவா ஃபுல்லாக சூப்பர் பழமையான வீட்டில் இருக்குது. இதுக்குள்ளே இப்போ இதுக்குள்ளே நடந்து போனால் ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை. ஓகே ஓகே. நம்ம ஊரில் இந்த ட்ரெஸ் பாசிங்னு இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. என்ன இது பண்ண மாட்டாங்க? அப்போ பிரச்சனை. ரோட்டில் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. கடை தான் அதே இருக்கு. எத்தனை மணிக்கு தான் போது வெளியே வருவாங்க? 7 மணிக்கு வருவாங்களா? ஒரு 7 மணி. ஆனால் எதிர்ச்சிருப்பாங்க உள்ளே. உள்ளே இருப்பாங்க. உள்ளே ஏதாச்சும் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்களும் நம்மளை மாதிரி தான் கொஞ்சம் எந்திரிக்கிறது எந்திரிச்சிருவாங்க. யங் ஜென்ரேஷன்லாம் கொஞ்சம் வெளியில் வர்றதே கொஞ்சம் லேட் ஆகும். வீட்லேயே இருப்பாங்க. பெட்டில் விட்டு எந்திரிக்க மாட்டாங்க. ஆமாம். அந்த வயசான தாத்தா பாட்டிங்கெல்லாம் அங்கே ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. ஜப்பான்லாம் ஃபுல்லாகவே எப்படி தான் இருக்காங்க. கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னாலே உடனே வெளில கிளம்பி வந்துடுவாங்க. இங்கேயாச்சும் ஒரு சின்னதாக ஒரு வாக் போயிட்டு. ஓ, அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கும்ல. நம்ம ஊரில் இலை வெட்டு பசங்கள்லாம் தான் செட்டு சேர்ந்து சுற்றிக்கிட்டு எங்கேயாச்சும் போவோம். இங்கே வந்து அப்படியே அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். வயசானவங்க தான் எல்லாம் செட்டு சேர்ந்து ஏதாச்சும் ஒரு கடையில்
மீட்டிங் கூட பேசுறதோ இல்ல எங்கயாச்சும் ஊர் இங்க இது பக்கத்துல டீ கடை நாயர் கடை டீ எல்லாம் இருக்கா அந்த மாதிரி அதெல்லாம் இல்ல ஓகே இவங்க வந்து நம்ம வந்து டீ கடையில அசம்பிள் ஆகும் இவங்க வந்து ஏதாச்சும் ஒரு பக்கத்துல ஒரு இசாகாயான்னு சொல்லுவாங்க ஓகே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அப்படியே சாப்பாடும் சாப்பிட முடியும் ஓ பிரேக்ஃபாஸ்ட் அந்த மாதிரியான கடைக்கு போய் உட்காந்து கடைக்காரங்க அவங்க எல்லாரும் ஒரு குரூப்பா எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க பாருங்க ரோட்லாம் வந்து கிராமத்தில் எவ்வளோ சூப்பராக போட்டு வச்சுருக்காங்கன்னு ஆனால் கடைகள் எதுவுமே இல்லை போகிற வழியில் எம்டியாக தான் இருக்குது ஐ மீன் வீடு வீடு வீடாக தான் இருக்கே தவிர எந்த கடைகளும் பார்க்க முடியல அமைதியாக இருக்குது வாழ்க்கை இங்கே சரி இப்போ வந்து பீச்சுக்கு வந்திருக்கோம் இது அந்த ஒயிட் சாண்ட் பீச்சா ப்ரோ இது வேறையா அதுதான் இங்கிருந்து ஒரு 100 கிலோமீட்டர் போகும் ஓ 100 கிலோமீட்டர் ஓகே இல்லை மீன் பிடிக்கிறாங்களா ப்ரோ மீன் பிடிக்கிறாங்களா இவங்க வந்து எதை பண்ணுறாங்களா இந்நேரத்தில் யாரும் வர மாட்டாங்க நைட் ஸ்டே பண்ணியிருப்பாங்க போல மேபி பண்ணுறாங்க ரெண்டு மாதம் வந்தோம்னீங்களே இந்த இடத்துக்குலாம் ஃபுல்லாக டென்ட்டு தான் ரொம்ப அதனால வெயில் வந்தால் ஜெல்லி ஃபிஷ் எல்லாம் இறந்துடும் அப்படின்னு இல்லை உள்ளே போயிருந்தாங்க நாங்கள் ஆர்வத்தில் ஆனால் அலையெல்லாம் அந்த அளவுக்கு வரல உங்களுக்கு இது இருக்குனால ஆமாங்க அதெல்லாம் இதெல்லாம் போட்டிருக்காங்க எது சும்மா தடுக்கணும் இருக்காதான் போட்டிருக்காங்க ஆமாம் பர்பஸ் தான் சேஃப்டி முக்கியம் இப்போ உங்களுக்கு பாருங்க இந்த இடத்துக்கு ஏன் கேட்டு போட்டிருந்தாங்க இல்லையா அந்த இடத்துக்கு இங்கே தண்ணி நம்ம உள்ளே வர்ற இடத்துல அது வந்து தண்ணி வெளியில் வரக்கூடாது ஊருக்குள்ளே சுனாமி வந்துட்டா சுனாமி வந்திருக்கா ஆமாம் ஆமாம் வந்திருக்கு இங்கே இங்கே வந்தது இல்லை நம்ம யோக்கோஹாமா நீங்கள் டோக்கியோ சைட்லாம் போனீங்களே நீங்கள் ஒரு இதுக்குள்ளே போனீங்களே அடி ஆமாம் 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 அங்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு அங்கே அந்த இது சிவாலாம் வந்து ரொம்ப பாதிப்பு வந்திருக்கு இங்கே என்ன வரல பாதிப்புக்கு சரியா இருக்காங்க இப்போ நான் இருக்கேன் இல்லையா இப்போ நான் நீ ஏறணும் இல்லைங்களா நான் வீட்டில் அந்த வீடு வந்து ரெட் அலர்ட்ல தான் இருக்கு சுனாமி வந்துச்சுன்னா என் வீடு காலி தான் அப்படியே பக்கமாக இருக்குல்லங்க ஆமாம் காலி ஆயிரும் இருந்தாலும் எனக்கு நான் அந்த வீடு எடுக்கும் போதே அவங்க சொல்லிட்டாங்க உங்களுக்கு இந்த அலர்ட் இருக்கு நீங்க போகணும்னா இந்த இடத்துக்கு ஒரு மலை இருக்குங்களா இந்த மலை மேல ஏறிக்குங்க அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏறா நீங்க மலையில ஏறிக்கிட்டு இருக்கிற பொருள் எல்லாத்தையும் போயிட்டு நான் மட்டும் என்ன பண்றது அப்படின்னு அது அதுல எல்லாம் இங்க நிறைய வருவாங்க எட்டாம் சாச்சுன்னு பக்கத்துல தான் ரெண்டல் இது இருக்கு அஞ்சு மாசம் அஞ்சு 50,000 என்னமோ ஒரு மாசத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ப்ரோ பேர் வந்து சிவபூபதி நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க இங்க இப்ப 4 வருஷம் ஆயிடுச்சுங்க 2 வருஷம் படிச்சேன் வக்காயமலை தான் நீங்க அங்க ட்ரெயின்ல இறங்கிருப்பீங்களா அது பக்கத்துல ஸ்கூல் இருக்கு ஒய்எம்சின்னு சொல்லிட்டு அங்க படிச்சுட்டு இப்ப 2 வருஷம் ஆகுது இப்போ ஒர்க் பண்றது என்ன பண்றீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் இதுல கன்ஸ்ட்ரக்ஷன் ஓகே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம வந்து லாங்குவேஜ் படிச்சுட்டு வரணும் லாங்குவேஜ் வந்து வேலை பார்க்குறது அப்படின்னா நீங்களும் வந்தது லாங்குவேஜ் படிச்சுட்டு தான் நான் வந்ததும் லாங்குவேஜ் படிச்சுட்டு தான் காலேஜ் முடிச்சு டேரெக்டாக இங்கே வந்துட்டீங்க காலேஜ் 2019 முடித்தேன் டேரெக்டாக இங்கே ஜப்பான் ஒரு அக்டோபரில் வந்தேன் வந்துட்டு ஒரு 1.5 வருஷம் ஜாப்பனீஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ₹60,000 70,000 இது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக இதுக்கு மேல உங்களுக்கு வந்து சர்டிபிகேட் எல்லாம் வேணும்
இப்போ இப்போ நான் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கேன் இல்லையா, இப்போ நம்ம ஊர் சர்டிஃபிகேட் இதெல்லாம் இல்லை, இந்த ஊருக்குன்னு படிச்சிருக்கோம் இல்லையா, இந்த ஊருக்குன்னு சர்டிஃபிகேட் எக்ஸாம் வைப்பாங்க, அந்த சர்டிஃபிகேட்லாம் வாங்குவாங்க, உங்களுக்கு மூணு மான் மூணு மான்னு சொல்லிட்டு ஏற்றுவாங்கன்னு வைங்களேன் அமௌண்ட். மூணு மான்னா இப்போ 30,000. அந்த இது ஆன்லைன் கோர்ஸ் சொன்னீங்களா, அதே படிக்கணுமா, அப்கிரேட் பண்ணுறதா, எப்படி சொல்லுங்க? நம்மளை வந்து அப்கிரேட் பண்ணிக்கணும் ப்ரோ. இங்கே படிக்கணுமா? இங்கே படிக்கணும். காலேஜ் படிக்கணும் இங்கே? இல்லை, காலேஜ் படிக்க தேவையில்ல, நம்ம புக்கு வாங்கி படித்து அதுக்கும் ஒரு எக்ஸாம் வச்சுருப்பாங்க. ஓ, அந்த இதுக்குன்னு. இப்போ அவன் வந்து எலக்ட்ரிக்கல்னா எலக்ட்ரிக்கல்க்குன்னு எக்ஸாம் வச்சு. ஓகே ஓகே, அப்கிரேட் பண்ணிட்டா. நான் வந்து எலக்ட்ரிக் ஓரியன்டா ஒர்க் பண்றதுனால என் ஃபீல்டுல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து கம்பெனிலேயே ட்ரைனிங் கொடுப்பாங்க. அவங்களே ஒரு டீச்சரை ஹையர் பண்ணி அவங்களே நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. அந்த செலவும் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனியை ஏற்றுக்கும். நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ணுறோம் அப்படின்னாலும் அந்த செலவும் கம்பெனியை பார்த்துப்பாங்க. நம்ம அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணோம் அப்படின்னா ஹைக் இருக்கும், அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் இயர்லி வருஷத்துக்கு ஒரு 10,000 என்ன இந்த மாதிரி ஏற்றுவாங்க. அப்படி எதுக்கு மேலே நம்மளோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து. அப்புறம் ஆமாம், அப்புறம் போனஸு இருக்கும். போனஸ் கம்பெனி நல்லா இதை பண்ணுச்சுன்னா போனஸ் இதெல்லாம் ஓட்டி பார்த்தாலும் ஓட்டி இருக்கு. எனக்கு எனக்கு என்ன மாதிரினா, நான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அப்படின்னால சனிக்கிழமை லீவ் இல்லைங்களா, அது நான் லீவ் அன்னைக்கு நான் வேலைக்கு போனேன்னா அந்த லீவை நான் ஊருக்கு போகும்போது எடுத்துக்கலாம், ஒரு வருஷத்துக்கு அப்படியே மாற்றி எடுத்துக்கலாம். எனக்கு அந்த ஓட்டி அது இல்லை. ரெண்டு லீவா மூணு லீவா உங்களுக்கு? நான் ஒரு லீவ் இப்போ நான் இந்த தடவை ரெண்டு டைம் போயிட்டு வந்தேன் ஊருக்கு. ஒரு மாதம் போயிட்டு வந்தேன், அப்புறம் ரெண்டு வாரம் மட்டும். இப்போ கிராமத்துக்குள்ளே ஒரு சின்ன ஒரு மளிகை கடை இருக்குது, எப்படி போய் போகணும். சாப்பிட்றதுக்காக எதாவது வாங்கலாம் வந்திருக்கோம். இதோ இங்கே இருக்கு பாருங்க, மோச்சி மோச்சி தானே அது? ஆ, ரைட்டு. இதில் குழந்தைங்களுக்கு குழந்தைங்களே சாப்பிட்றது இது நல்லா இருக்கும் போதும். இப்போ என்ன சொன்னீங்க? வராபி மச்சி. வராபி மச்சி மச்சி சூப்பராக இருக்கும். அது வராபி மச்சி இது ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. இது அந்த நீங்கள் சொன்ன அந்த சத்துமாவு இருக்குல்ல, அது போட்டு அதே பாவு பாவ மாவுலாம் காய்ச்சி பண்ணுறது. சிக்கன் பச்சையா இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஜப்பானில் இருக்கிற ஒரு மாட்டு பண்ணைக்கு வந்திருக்கோம். இங்கே மாடு வந்து என்ன மாடு வச்சுருக்காங்க, இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் உள்ளே அலோவ் பண்ணலாம்வங்க, வெளியிலேருந்து தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாங்க அப்படியே பார்ப்போம். இப்போ நாங்கள் வந்து மலை உச்சிக்கு வந்திருக்கோம். கீழேருந்து ரோடு ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இங்கே இந்த டேக்லாம் இருக்கு போகலாம். லோன் வாங்கியிருக்கோம். ஏய் மாடே, லோன் இல்லை போதும், ரிஜிஸ்டர் பண்ணுறது. நம்ம ஒரு பேங்க் கனரா பேங்க் நோட்டி தான் பாருங்க. இந்தியன் பேங்க்கா கனரா பேங்க்கா? நீங்களாம் கடிச்சது போது போதும். கூப்பிட்டலாம் அதாவது இல்லைங்க. பா 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 பா, தெரியாது தமிழ் தெரியாது இருக்கு. ஓகே, செம பெருசாக இருக்கு இப்போ மாடுங்க. பா, நல்லா ஹைட்டா அது ஏறி அடிச்சு மிதிச்சிச்சுன்னா முடிஞ்சு போகலாம் கதை. போடாங்குது, செம்ம ஹைட்டாக இருக்குங்க மாடு, மொட்டு மாடாக இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து ஹட்சன் இதெல்லாம் பார்த்துருப்போம். சாப்பாடு புல்லு தான் போடுவாங்களா? புல்லு இதெல்லாம் இருக்கு, கட்டு இருக்கு. அப்படி இல்லைன்னா மேய்ச்சலுக்கு விட்டுருவாங்க. இப்ப இதுல பாருங்க, மேய்ச்சலுக்கு இவங்களும் தான். இவரு தான் ஓனரா? இவரு பண்றாரு. அதிகாரத்தை
டோக்கியோ தோக்கோதுனே நமஸ்தே நமஸ்தே டோக்கியோ தோக்கோ ஓசாகா இப்ப மாட டாக் இது என்ன டாக்னு கேளுங்க ப்ரோ ப்ரோ என்ன டாக்னு கேளுங்க இது டாக் கொக்கனோ டாக் இங்க அவங்க வந்து லேபிள் பண்ணிருக்காங்க இல்லையா ரைட் சைடுல எழுதி இருக்கிறது வந்து இந்த இடத்துக்கான நம்பர் நம்பர் இந்த இடத்துக்கான இந்த இடத்துக்கானது இவங்களோட எத்தனை கவுண்ட் இருக்கு என்ன இதுன்னு பாத்துக்கிறதுக்கு இந்த சைடு அந்த பிரிண்ட் இருக்குல்ல ப்ரோ வந்து கீழே அந்த பிரிண்ட் வந்து ஜப்பான் ஃபுல்லா இருக்க மாட்டு வளர்த்துறீங்க அப்படினா அத வந்து ரெஜிஸ்டர் பண்ணா ஓகே 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 சோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஓகே ஓகே மாடு மொட்டு மாடா இருக்குங்க இங்க பாருங்க எத்தனை லிட்டர் போது பால் கறக்குமா அதெல்லாம் ஒரு நாளைக்கு மார்க்கெட்ல 20 கிலோ 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 20 க
இந்த மாட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குண்ணா, உடனே கொம்பெல்லாம் கட் பண்ணியிருக்காங்க. இருக்கிறது வந்து இருக்காமா ப்ரோ, ஆனா வந்து இவங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து அந்த மாதிரி க்ளோஸா யாரும் இல்லையா? இது வெட்டறதா? வெட்டற இடம். ஓகே. ஆனா இவங்க வெட்டி சாப்பிடுவாங்களா? இல்ல இல்ல இல்ல, இந்த மாடு வெட்ட முடியாது. இது வந்து பால் கறக்க அந்த வெரைட்டி இருக்கு இல்லையா, அந்த இந்த வெரைட்டி வந்து only பால் வெட்டறது தனியா இருக்கு. அது வளத்துவாங்க, அது இவங்க பண்றது இல்ல. ஓகே. இதெல்லாம் இறந்துட்டா அப்படியே வந்து போச்சுடுவாங்களா? அப்படியே தான் இருக்கு. ஒண்ணு கேளு, சும்மா கேளு. சும்மா சும்மா சாங் கேக்க கூடாது. சப்ஜெக்ட் சாரி கேக்க, சாரி கேக்கல, தப்பா நினைச்சுக்காதீங்க. அப்படி நம்ம எப்படி தமிழ்ல சொல்றோம் அதே மாதிரி தான் இவங்க பேசுறது. அப்படி தான் எனக்கு அத தோணும். தமிழ்ல இது இருக்கு, இது மட்டும் தான மாத்துறாங்க. கிராமர் மொழியை மட்டும் தான மாத்துறாங்க. சமையா அசுகோ கோ தூக்குசிமா, ஐ எப்படி பேசணும் அதெல்லாம். அதெல்லாம் இங்கிலீஷ் மேக்கர் ரெஸ்பெக்டா பேசணும். அப்படியே சூப்பரா பேசு. ஒரு சமூதே முகாய் அப்ப மட்டும் நல்லா தேய்மேன்னு சொல்வாங்க. ரெஸ்பெக்ட்ஃபுல்லா சும்மா சச்சிரே நான் யா 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 மோஹரா மோ இக்கிமோனோ தேசுன்னு இஸ்ரே சோயு தோக்கி வாடி. என்ன ப்ரோ? அதாவது இங்க இருக்க மாடு இறந்துருச்சு அப்படின்னா இவங்க வந்து இங்கேயே புதைக்க மாட்டாங்க. ஓகே. இதை வந்து வக்காயம்மால வந்து ஒரு ஆபீஸ் இருக்கான், அந்த ஆபீஸுக்கு இந்த மாட்டை எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. அவங்க வந்து பக்கத்துல வந்து சிக்கோக்குன்னு சொல்லி ஒரு நாலு ப்ரிஃபிக்சர் சேர்ந்த மாதிரி ஒரு ஐலாண்ட் மாதிரி ஒரு இருக்கு சிக்கோக்குன்னு சொல்லி, அங்க வந்து கொண்டு போய் அங்கதான் புதைக்கிறதே எல்லாம் பண்றது. வெட்டி கருகி போடுறதெல்லாம் கிடையாது, கருகி போறதெல்லாம் கிடையாது. இந்த சிக்கோக்குல தொக்குசிமான்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. இங்க வக்காயம்மல இருந்து ஒரு ஃபெரி போகுது அங்க. அந்த இடத்துல வந்து ஐலாண்ட் மாதிரி, ஐலாண்ட் மாதிரி அங்கதான் புதைக்கிறாங்க. இங்க எல்லாம் வந்து புதைக்க முடியாது. பாத்துருப்பீங்களான்னு தெரியல. இங்க வந்து அகாஷின்னு சொல்லிட்டு ஒரு பிரிட்ஜ் இருக்கு, ஓல்டு லாங்கஸ்ட் பிரிட்ஜ் இல்லையா, அது அந்த கியோத்தோல இருந்து அந்த பக்கம் போற வழி இந்த தொக்குசிமாவை கனெக்ட் பண்ணுவோம். அப்புறம் பாக்கலாம் அப்படின்னா
ஜமாத்தா அஸ்தா அஸ்தனா நாளைக்கு அப்படின்னு இல்லைன்னா மடி எப்ப ராய் இல்லைன்னா அவ்வளோ டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்னா ஜானே அப்படின்னாலே அதுவே போதும். ஆக்சுவலாக வந்து இங்கே ஜாப்பனீஸ் வந்து எப்படி பேசுறாங்க, கிளாஸ் 2 வருஷம் போனீங்களா ப்ரோ ஜாப்பனீஸ் படிக்கிறதுக்கு? ஆக்சுவலாக இங்கே வேலைக்கு வந்து சேரணும்னா ஜாப்பனீஸ் படிச்சுட்டு தான் வந்து வேலைக்கு சேர முடியுமா? இங்கே வந்து இவங்க வந்து 2 வருஷம் படிச்சிருக்காங்க ஜாப்பனீஸு. டிப்ளமோலாம் எங்கே படி காலேஜில் படிச்சிங்களா? நான் அங்கே இந்தியாவிலேயே வந்து காலேஜ் முடிச்சுட்டு தான் இங்கே ஜப்பானே வந்தேன். இந்தியாவில் நீங்கள் படிச்சிட்டீங்க, இங்கே ஜப்பான் வந்து லாங்குவேஜ் ரெண்டு பேரும் இங்கே தான் லாங்குவேஜ் ஃபஸ்ட்டு வந்தேன். ஆ செகண்ட் லாங்குவேஜ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜாப், அதுக்கப்புறம் உடனே. ஓ, இங்கே வந்து லாங்குவேஜ் தெரிஞ்சிச்சுன்னா ஜாப்பனீஸ் மொழி தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து ஜாப் உடனே கிடைக்குமா? அதனால் வந்து இங்கே வரவங்க ஃபஸ்ட்டு வந்து மொழியை கற்றுக்கிறாங்க. இப்போ அங்கே பார்த்துருக்கோம் இவன் கண்ணுக்குட்டியை தனியாக பிரித்து வச்சுருக்காங்க பால் குடிக்கூடாதுன்றதுக்காக. கண்ணுக்குட்டி அதிகமாக இருக்குது, சின்ன கண்ணுக்கும் கூட பாருங்கள் இங்கே நம்பரும் போட்டு அதையும் ரெஜிஸ்டர் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். கே இதுக்கு வீட்டை பார்த்தீங்களா? இது வரைக்கும் நான் இந்த மாதிரி வீட்டையே பார்த்ததில்லை. பார்க்குது பாருங்க உங்களா, வாடா 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 செல்லுக்குட்டி. பெண்ணியாக இருக்கும் போல எல்லாம் ஓடும் நம்ம ஊரில். இங்கே குழந்தைங்களாம் வந்து பிடிப்பாங்க. இங்கே பாரு நம்ம வந்தோமே பக்கத்தில் ஓடியாருது. அதான் அதான் கூப்பிடுவோம் பாய் போயிட்டு வரேன். ஓகே ஓகே இருக்கு கவனிச்சு. ஆஹா ரைட்டு, எங்கடா போதீங்க கூட்டு போகணாங்குது. ஐயோ ஏக் பண்ணுது சவுண்ட் விட்டு காமிச்சிச்சிங்க. நாங்கள் போனதுண்ணா மேலே போகலாம் ப்ரோ, கடலில் போய்க்கலாம். ஆ போகலாம் ப்ரோ. ஓகே ஏய் சவுண்டு போடக்கூடாது. மாட்டு பண்ண வச்சிருக்கவங்களே வந்து மேல ஐஸ்கிரீம் வந்து செஞ்சு விக்கிறாங்கன்னா, இது ஒரு மலைப்பகுதி மாதிரி இருக்கு. இந்த மலைப்பகுதியில ஒரு டூரிஸ்ட் வந்தாங்கன்னா எங்க இருக்கு ஒன்னு மாட்டு பண்ணையெல்லாம் பார்த்துட்டு, ஏன்னா மாட்டு பண்ணைங்கிறது இங்க அபூர்வம் போல எனக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு இல்ல போல, அந்த அளவுக்கு மாடு பார்த்துட்டு அப்படியே மேலே போய் கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு சனி ஞாயிறில் வந்து இங்கே வருவாங்களாம் வீட்டில் உள்ளவங்களாம். அப்படிதான். ஆ ஆமாம் ப்ரோ, பார்க் இருக்குங்க. ஸோ குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து இந்த மாட்டை காமிச்சிட்டு பண்ணதுக்கு அப்படியே அந்த பார்க்கில் கொஞ்சம் நேரம் விளையாண்டுக்கிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ். இங்கே உள்ள வரத்துக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க, பார்க்கிங் இங்கே 200-300 சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம காலையிலேயே வந்தாலும் சார்ஜ் இல்லை. ஆமாம் ஆமாம் காலையில் வந்து வெள்ளை கலர் மாடு தான் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஏய் நக்காது நக்கக்கூடாது, கண்டுபிடிச்சியா நல்லன்ட்டு? இது தெரியும்ல ப்ரோ தண்ணி, இது என்ன போகுது நமக்குனா தண்ணி வரும். ஓகே ஒரு இது பாருங்க. ஓ வெளியே வந்தா தண்ணி வராது குடிக்கிறதுக்கு. அது குடிக்கும் அதுவே குடிச்சு. ஆமா குடிச்சு தண்ணி இது பண்ணிக்கிட்டு அப்படியே ரிலீஸ் ஆகிக்கும். ஏய் இங்கே குடி குடிச்சியா? எப்படி சொல்லி கொடுத்தாங்க தெரியல. இப்போ அது அதுவே வந்து இப்படி அமுக்கும் ப்ரோ. வருது வருது வருது. குடிங்க குடிங்க தம்பி, அடி குடி கம்பியும் நினைக்கிறாங்க இவங்களோட கேரக்டர் கொஞ்சம் கஷ்டம் அடாப்ட் பண்ணுறது. இந்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிறது 1 மணி நேரத்துக்கு 1000 என்ன இங்க என்ன இந்த இதுல மாட்டு பண்ணி நான் பார்த்தேன். எதுலயோ போட்டுறேன், போஸ்டிங் போட்டுறேன். அப்பயும் ஆள் கிடைக்கல. ஆள் இல்ல, அது பேசிக்கான இது. இதே நீங்க சுஷிரோல இல்ல எங்கயாச்சும் அங்க போய் வேலை செஞ்சீங்கன்னா பக்கத்துல இதுக்கு வந்து வேலை பார்க்கணும்னாலும் ஜப்பானீஸ் கத்துக்கணுமா?
இதுக்கு அவ்வளவா தேவைப்படாது ப்ரோ, கொஞ்சம் ஓரளவுக்கு பேசிக்கான ஒரு சொல்றத நம்ம கேட்டுக்கல கேட்டு இது பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒர்க்லாம் வந்து நம்ம ஒரு டைம் அவங்க செஞ்சு காட்டினாங்கனாலே நமக்கு தெரியும். இதுக்கெல்லாம் அவ்வளவு பெருசா ஜாப்பனீஸ் படி உங்களுக்கு கரெக்ட் தேவை, நம்ம ஒண்ணுமே கரெக்ட் தேவையில்ல. மிஷின் தானே எல்லாம், மிஷின் தானே எல்லாம், ஈஸியா தான், அதுவும் ஈஸியா தான் இருக்கு. இந்த மாடு மீச்சா தான் பிரச்சனை. இவங்க என்ன ஒண்ணுனா, இப்போ மற்ற வேலைக்கும் இதே சம்பளம் தான் கொடுப்பாங்க, இந்த வேலைக்கும் இதே மினிமம் சாலரி, அதுதான் பிரச்சனை. அப்படிங்கறதுனால நான் அந்த வேலைக்கே போய்க்கல, இதுக்கே வரணும், அது ரொம்ப கஷ்டப்படணும். மலைக்கு மேல வேற இப்ப இப்ப இருக்க ஜெனரேஷன் எல்லாம் யோசிக்கிறது அதுதான் பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. ஓகே, எங்க கம்பெனிலயே வந்து வயசானவர் சொல்றாரு, இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்குமே ஏன் அதிகமா வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா, சாலரி அதிகமா இருந்தா, சாலரி சாலரி அதிகமா இருந்து மத்தது கம்மியா இருந்தா வர்றதுக்கு கஷ்டமா இருந்தாலும் வர்றாங்க. அவங்க வந்து சேம் சாலரி, எல்லாத்துக்கும் ஒரே சாலரி அப்படிங்கறதுனால நான் ஏன் கஷ்டப்பட்டு இந்த வேலையை செய்யணும், அதுக்கு ஈஸியா இருக்கிற அந்த வேலையை செய்யறேன். அதிகமா இருக்கனால வேட்டையாடலாமா, சும்மாவே கார்ல தூக்கி போட்டு எடுத்து போலாமா? நீங்க அந்த மான் எடுத்துட்டு சிங்கம் புலி இதெல்லாம் இருக்குல்ல ப்ரோ, அதெல்லாம் வந்து மானை அடிச்சு சாப்பிடுறது வாலண்டியரா ஈவென்ட் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓ, சுடுறதுக்கா? சுடுறது கண்டக்ட் பண்ணுவாங்க. எப்படி சுடணும், மானை எப்படி வேட்டையாடணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லி தருவாங்க. வேட்டையாடுறதுக்கு விலங்குகள் என்ன பண்ண முடியும், தண்ணி மழை தானே தண்ணிய உறிஞ்சி வச்சிருக்கீங்க, புல்லு அந்த சின்ன சின்ன புல்லு அதெல்லாம் தின்றோம் இல்லையா, அந்த ஒரு காரணம் வந்து உங்களுக்கு அது வருது. இப்ப ஆஸ்திரேலியால கூட கங்காருவோட எண்ணிக்கை அதிகமாயிருச்சு, மக்களோட எண்ணிக்கையோட டபுள் மடங்கு இருக்கு கங்காரு. அதனால வந்து வேட்டி ஷூட் பண்ணியே தான் ஆகணும்னு கவர்மெண்ட் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வேற வழியே இல்லை, இப்போ இல்லைன்னா இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷமா ஆயிடுச்சுன்னா பஞ்சத்தால் அது செத்து போயிடும், அது சாவரக்கு நாமளே ஷூட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஓகே, இங்க வந்து நாங்களே ஒரு கோர்ஸ் மாதிரி அட்டன் பண்ணோம் ப்ரோ, ஒரு டூ டே ஒர்க் ஷாப் மாதிரி, மானு எப்படி வேட்டையாடுறது, இவங்க எப்படி அதெல்லாம் பண்றாங்க வயசானவங்க எந்த இதுவும் இல்ல, வீட்டுலதான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்க. ஒவ்வொரு ஏரியா பாத்தீங்கன்னா அந்த வயசானவங்க தான் வந்து ரோட்டை கிளீனா வச்சுக்கிறதாகட்டும், ரோட்டு ஓரத்துல அந்த டிச் மாதிரி போகணும், அதெல்லாம் வந்து இங்க நீட்டா இருக்கும். பாத்தீங்கன்னா ஒரு தாத்தா இருக்காரு எங்க கம்பெனி சைடு, அவரு டெய்லியும் கிளீன் பண்ணுவாரு, அது சாக்கடையை கிளீன் பண்ணுவாரு. அவருக்கெல்லாம் அதை பண்ணணும்னு அவசியமே இருக்காது, ஆனா சாக்கடையை கிளீன் பண்ணுவாங்க, ரோட்ல ஒரு குப்பை இல்லாம எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களோட வாலண்டியர்னஸ் தான் ஜப்பானை இந்த அளவுக்கு நீட்டா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது.